Hi friends, வாங்க இன்னைக்கு வெஜிடபிள் கொத்து இடியாப்பம் எப்படி செய்யணும் பார்க்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதல நீங்க முந்திரி பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும். அடுப்பு மீடியம் फ्लेம்ல வச்சு நல்லா வறுத்துக்கங்க. பாருங்க பருப்பு வறுபட்டுடுச்சு. இதல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க அத கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும். இதல நீங்க தக்காளி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு, இந்த அளவு வதங்கنا போதும். இப்போ இதல கேரட் பீன்ஸ் பொடி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நீங்க இதல முட்டகோஸ் அப்புற குட மிளகாய் பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும். காய் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். அடுப்ப லோ फ्लेம்ல வெச்சுக்கங்க. பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, மிளகு தூள், உப்பு இதெல்லாம்மே ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்ப லோ फ्लेம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போகணும். பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு. 1 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பாருங்க காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு, மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதல இடியாப்பம் சேர்த்துக்கலாம். நான் 3 இடியாப்பத்தை கையால நல்லா உதிர்த்து வச்சிருக்கேன். இப்போ இத சேர்த்துக்கலாம். நீங்க இடியாப்பத்துக்கு பதில் இட்லி அப்படி இல்லனா சப்பாத்தியில கூட இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இத நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்ப லோ फ्लेம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுக்கங்க. இதல நீங்க முட்டை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க நல்லா கிளறி விட்டாச்சு. சூப்பரான நல்ல டேஸ்டியான வெஜிடபிள் கொத்து இடியாப்பம் தயாராயிடுச்சு. இதுக்கு சைடிஷா தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.